சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு சார்பில் ஹாக்கி போட்டியில் சிறப்பாக செயல்படும் வீரர் வீராங்கனைகளுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படும். 2021-22 ஆண்டுக்கான பரிந்துரை பட்டியலில் இந்திய அணி கேப்டன் மன்பிரீத் சிங், ஸ்ரீஜேஷ், பெண்கள் அணி கேப்டன் சவிதா உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். இதில் இந்தியாவின் இளம் வீராங்கனை மும்தாஜ் சிறந்த வளர்ந்து வரும் நட்சத்திரமாக தேர்வு செய்யப்பட்டார். தற்போது ஆண்கள் பிரிவில் சிறந்த கோல் கீப்பராக இந்தியாவின் ஸ்ரீஜேஷ் தேர்வு செய்யப்பட்டார். பெண்கள் பிரிவில் இந்திய அணி கேப்டன் சவிதா சிறந்த கோல் கீப்பராக தேர்வானார். இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்கா அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது. இரு அணிகள் மோதும் முதல் போட்டி இன்று லக்னோவில் நடக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான T20 அணி ஆஸ்திரேலியா செல்வதால் இந்திய அணிக்கு ஷிகர் தவான் பொறுப்பேற்றுள்ளார். பயிற்சியாளராக லஷ்மன் செயல்பட உள்ளார். முற்றிலும் புதிய வீரர்களுடன் களமிறங்கும் இந்திய அணி சாதிக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் ஆண்களுக்கான ITF டென்னிஸ் தொடர் நடக்கிறது. பெண்கள் பிரிவு 2வது சுற்றில் குணேஸ்வரன் இங்கிலாந்தின் மற்றொரு வீரர் மடுசெவிச்சை எதிர்கொண்டார். இதில் குணேஸ்வரன் 6-3, 4-6, 6-1 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார்.